தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது எழுதியவர் பூபன் சிவராஜா வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி மே இருபதாம் திகதி நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் கவிஞர் இளவாலை விஜேந்திரனின் எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது கவிதை நூல் வெளியீடும் கெலைமாலை நிகழ்வும் இடம்பெற்றது ஒஸ்லோவின் அரங்கில் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்நிகழ்வில் மண்டபம் நிறைந்த மக்கள் பங்கேற்றனர் ஒரு நிகழ்வை திட்டமிட்டு முன்னேற்பாடுகளை செய்து திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பது சவால்கள் நிறைந்தது அதிக நேரத்தையும் உழைப்பையும் கோருவது என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை நிகழ்வு வடிவம் புதிய பரிமாணம் ஒரு புத்தக வழியீட்டு நிகழ்வினை தனி இலக்கிய உரையாடல் நிகழ்வாக நடத்துவதென்பது மரபார்ந்த ஒரு வடிவம் ஒஸ்லோவில் நாம் புத்தக அறிமுக விமர்சன நிகழ்வோடு அரங்காற்றுகையையும் இணைத்து முன்னர் சில தடவைகள் நிகழ்த்தியிருக்கின்றோம் அண்மையில் புத்தக தோய்தல் நூற்பேச்சினையும் இணைத்து வடிவமைத்து இதற்கு முன்னர் நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றோம் இம்முறை எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது நூல் வெளியீட்டு நிகழ்வு வடிவம் சார்ந்து ஒரு பரிமாணத்துடன் திட்டமிடப்பட்டது வகைமை நிகழ்வுகளை உள்ளடக்கிய நிகழ்வாக திட்டமிட்டு நடத்தியிருந்தோம் நிகழ்வில் பங்கு கொண்ட பார்வையாளர்களும் நேரலை ஒளிபரப்பி கண்ட உலகின் பல்வேறு பாகங்களில் வாழும் தமிழ் கலை இலக்கிய ஆர்வலர்களும் அனுபவ ரீதியாக அதனை உணர்ந்திருப்பேன் நிகழ்ச்சி தொகுப்பிற்கென்று அல்லது அறிவிப்பாளர் என்று ஒருவர் இல்லாமல் நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிகழ்த்தப்பட்டன தமிழ் சூழலில் குறிப்பாக நோர்வேயில் இது ஒரு புது அணுகுமுறை அந்த அணுகுமுறையை முன்மொழிந்தவர் இளவாலை விஜயேந்திரன் உரைகள் பகிர்வுகள் இசைப்பாடல்கள் நடனம் கவிதை அரங்காற்றுகை ஓவிய காட்சியும் ஓவியங்களை புரிந்து கொள்ளல் பற்றிய பேச்சு நூற்பேச்சு நாடகம் இலக்கியமும் கலைகளும் சங்கமிக்கும்படியாக நூல் வெளியிடும் கலை மாலையும் வடிவமைக்கப்பட்டது இன்னும் ஒரு முக்கியமானது அனைத்து கலை வெளிப்பாடுகளுக்கு உரிய எழுத்து இளவாலை விஜேந்திரனுடையவை அதாவது அவரது கவிதைகள் மொழியப்பட்டன அவரது பாடல்கள் பாடப்பட்டன அவரது கவிதை அரங்காற்றுகை செய்யப்பட்டது அவரது எழுத்துருவில் அமைந்த நாடகம் விமலநாதன் அவர்களால் நெறியாழ்கை செய்யப்பட்டு மேடையேற்றப்பட்டது கவிதை ஆற்றுகை நூற்பேச்சு கவிதை மொழிவு காணாமற் போன சினேகிதிக்கு எழுதியது என்ற ஒரு கவிதையை கவிதா ஓர் அரங்காற்றுகையாக நிகழ்த்திருந்தார் கவிதைகளுக்கு ஆற்றுகை செய்வது நாட்டியத்திலிருந்து சற்று வேறுபட்டது தாளங்களையும் சந்தங்களையும் சற்றே தள்ளி வைத்து ஓசைகளுக்கு உரிமை அளிப்பது அதன் அம்சம் மேம்பாடுகளை முன்னிறுத்தியதாக அவ்வரங்காற்றுகை அமைந்திருந்தது விஜேந்திரனுடைய கவியாளுமை குறித்தும் தனது கலா சாதனா கலைக்கூடத்தின் நடன நாடக படைப்புக்களான சிவகாமியின் சபதம் ஞானரதம் சிலப்பதிகாரத்தின் பதினோராடலை தழுவிய ஆடல் அரங்கேற்றம் ஆகிய படைப்புகளுக்கான விஜயேந்திரனின் பங்களிப்பு குறித்தும் பகிர்ந்து கொண்டிருந்தார் கவிதா இரண்டாயிரத்தி இருபதில் கலா சாதனா கலைக்கூடம் நிகழ்த்திய நிகழ்த்திய ஆடல் அரங்கேற்ற படைப்பின் மெல்லாடல் நடன உருப்படிக்கு விஜயேந்திரன் எழுதிய பாடலுக்கு சப்தனா மற்றும் பிரியதி ஆகியோர் அருமையாக ஆற்றுகை செய்தனர் உடற்பல மிக்க இரு மெல்லர்கள் ஆயுதமின்றி தம்முட் தனித்து மோதிக்கொள்வதனை மெட்போர் மெல்ஜுத்தம் என்பர் இவ்வகை போர்களை கதைக்கருவாக கொண்டு ஆடப்படும் கூத்து வகை மெல்லாடல் என்பர் நூற்பேச்சினை லண்டனிலிருந்து வருகை தந்த எழுத்தாளர் கலா ஸ்ரீரஞ்சன் நெறிப்படுத்தினார் விஜயேந்திரனுடன் ஓர் அரை மணி நேர உரையாடலாக அமைந்த அந்த பகுதியில் அவரது இளமை கால அனுபவங்கள் கவிதைகள் படைப்புகள் பார்வைகள் எண்ணங்கள் செயற்பாடுகள் குறித்த பல்வேறு விடயங்கள் பகிரப்பட்டன தியாகேஸ்வரிநாதன் எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது என்ற கவிதையையும் சாரங்கா வரதன் இன்னும் வளராத பெரியவர்களுக்கு கவிதையையும் உணர்வு பூர்வமாக இசையாளர் பகிர்வும் பாடல்களும் இசையமைப்பாளர்கள் இரவிக்குமார் முரளிதரன் முத்துலிங்கம் ஆகியோர் விஜேந்திரன் பற்றிய தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதோடு அவரின் வரிகளில் தாம் இசையமைத்த பாடலை பாடினர் இசையமைப்பாளரும் இசையாசிரியருமான சுந்தர் கணேசன் குட்டி மாஸ்டர் நோர்வே தேசிய தொலைக்காட்சியில் என்ஆர்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதன் முதலாக ஒளிபரப்பப்பட்ட தமிழ் பாடல் விஜயேந்திரன் எழுதியது குறித்த தகவல்களையும் அதன் உருவாக்க அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார் விஜயேந்திரன் பத்தொன்பது வயதில் எழுதிய இரண்டு அரங்க பாடல்களை லண்டனிலிருந்து வருகை தந்திருந்த இசையமைப்பாளரும் பாடகரும் விஜயேந்திரனின் நண்பருமான பராபரனும் சிறந்த பாடகிகளில் ஒருவரான சகானா சதானந்தனும் இணைந்து பாடினர் உரைகளும் கருத்து பகிர்வுகளும் கவிதை தொகுப்பு பற்றிய அறிமுக குறிப்பினை கவிஞர் உமாபாலன் வழங்கினார் இவரது கவிதைகள் சந்தம் கொஞ்சம் புது கவிதைகள் இவர் மரபு கவிதைகளை எழுதுவதில்லை ஆனால் மரபு கவிதைகளில் உள்ள அழகியில் சாராமல் இவர் கவிதைகளை எழுதுவதும் இல்லை சொல்வீச்சில் பாரதிதாசனையும் நக்கல் நையாண்டியில் காலமுகத்தையும் நினைவுபடுத்துவன இவரது கவிதைகள் கவிதைகளின் பாடுபொருள் பன்முகப்பட்டது ஆயினும் ஆயுதம் தூக்கிய போராளிகளைப் பற்றி அதிகமாக இவரது கவிதைகள் பேசுகின்றன அராஜகங்களை எதிர்ப்பதற்காக ஆயுதம் தூக்க அது சொந்த மக்களையே காவு கொண்ட அவலங்களை நடுநிலை தவறாமல் ஒரு மூன்றாவது மனிதனாக நின்று பார்த்து தன் கவிதைகளில் பதிவு செய்துள்ளார் என்று உமாபாலன் தனது உரையில் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலப்பகுதியில் இருந்து விஜயேந்திரனுடன் கலை இலக்கிய மற்றும் சமூக செயற்பாட்டுகளிலும் தனிப்பட்ட நட்பு ரீதியாகவும் தோழமை கொண்டிருக்கும் நாவன்னா சபேசன் புதுசு சஞ்சிகைகளின் தொகுப்பு நூல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்ட அவசர கால சட்டம் இலங்கையின் அரசியற் போக்கிற் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த மாற்றங்களின் எதிர்ப்பரசியல் இலக்கிய செயற்பாட்டு விளைவுகளில் ஒன்றே புதுசு இதழென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்தில் இன ஒடுக்குமுறை சார்ந்த கவிதைகள் பிறந்த அளவில் புதுசுவிலேயே வெளிவந்தது மைய ஊடகங்களும் நாளிதழ்களும் அரசுக்கு எதிரான கவிதைகள் படைப்புகளை பிரசுரிப்பதற்கு தயக்கம் காட்டின புதுசு அதற்கான வெளியை ஏற்படுத்தியது என்றார் சவேசன் நிகழ்வில் எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது கவிதை தொகுப்போடு புதுசு மொத்த இதழ்களும் பதினொன்று தொகுக்கப்பட்ட நூல் வழங்கப்பட்டது அரசியல் பாதையில் வெவ்வேறு தளங்களில் இயங்கினாலும் தமக்கிடையிலான நாற்பது ஆண்டு கால நட்பு மற்றும் மானிட விடுதலை சமூக நீதி கலை மற்றும் அரங்க செயற்பாடுகளில் கருத்து ரீதியான செயற்பாட்டு ரீதியான ஒருமித்த இயங்குதளங்கள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் சர்வேந்திரா அரசியல் முரண்பாடுகளுடனும் கருத்து வேறுபாடுகளுடனும் பொதுத்தளத்தின் பொது நோக்கத்திற்கான கலை இலக்கிய மற்றும் சாத்தியமான செயற்பாடுகளில் ஒன்றாக செயற்படவும் பயணிக்கவும் முடியும் என்பதை அழுத்தி சொல்கிற ஒரு கட்டுடைப்பாக சர்வேந்திராவின் உரை அமைந்தது பேசும் தூரிகை உரையும் ஓவியர் மதிப்பளிப்போம் நவீன ஓவிய வகைமைகள் மற்றும் அவற்றின் தன்மைகள் குறித்த அறிமுகத்தினை வழங்கிய கவிஞரும் நாடகவியலாளருமான கானா ஆதவன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்ற ஓவியங்களின் பிரதிபலிப்பினை விளக்கியதோடு கண்கள் முகமுகம் ஆகிய இரண்டு கவிதைகளை குட்டி மாஸ்டரின் பின்னணி இசையுடன் மொழிந்தார் வெளியீடு செய்யப்பட்ட கவிதை தொகுப்பின் கவிதைகளுக்கான ஓவியங்களை விரைந்த இளைய ஓவியர்களான பிரியங்கா நமச்சிவாயம் ரமேஸ்வரன் கதிர் தூனா ரூபன் ராகவி கார்த்திகேயன் ஆகியோருக்கும் மதிப்பளிப்பும் வழங்கப்பட்டது இக்கவிதை தொகுப்பின் முகப்போவியத்தினை மகா இந்திரன் மகாதேவன் வரைந்துள்ளார் ஏனைய ஓவியங்களை மேற்சொன்ன இளையவர்களும் கே கிருஷ்ணராஜா அருந்ததி ரத்னராஜா தபீந்திரன் கிருஷ்ணபிரியா தங்கவடிவேல் சவுந்தர் ராஜன் தானா சவுந்தர் ஆகியோரும் வரைந்திருந்தனர் நூல் வடிவமைப்பினை பிரேம்ராஜ் சிவசாமியும் முகப்பு வடிவமைப்பினை கவிதா லட்சுமியும் செய்திருந்தனர் ஒரு நாய்க்கதை நாடகம் நிகழ்வின் இறுதி பகுதியாக ஒரு நாய்க்கதை நாடகம் அரங்கேறியது உலகின் சிறந்த சிறுகதை மற்றும் நாடக எழுத்தாளர்களில் ஒருவர் அன்டென் செக்கோ அவர் எழுதிய பச்சோந்தி சிறுகதையை அடிப்படையாக கொண்டு இந்நாடக பிரதி எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் எழுதப்பட்ட சிறுகதை நூற்றி ஐம்பது ஆண்டுகளை தொடும் நிலையிலும் அது சமகால பொருத்தத்துடன் இருக்கின்றது அது உலக பொதுமையான உலக மாநில சமூகத்துக்குரிய பொது பண்புகளை பிரதிபலிக்கின்ற சிறுகதை என்பதால் இன்றும் பொருந்துகிறது அடிப்படையில் அது ஒரு குறியீட்டு நாடகம் நகைச்சுவை கலந்த சீரியஸான கதையாடலை கொண்டுள்ளது ஒஸ்லோவின் முன்னணி கலைஞர்கள் பலரையும் இந்நாடகத்தில் இணைக்க முடிந்தமை மகிழ்வுக்குரியது நடித்தவர்களில் சிலருக்கு இது முதல் நாடக மேடையும் கூட ஒப்பனையினை செல்வானந்தவேல் சந்தையை மேடையில் கொண்டு வரும் வகையிலான அரங்க அமைப்பினை ஜோசப் அமெனி மேற்கொண்டிருந்தார் பின்னணி இசையினை குட்டி மாஸ்டரும் வழங்கியிருந்தனர் கலை என்பதன் முதன்மை இலக்குச் சமூகத்தாக்கம் மற்றும் கலைத்துவ அனுபவத்தினை பார்வையாளர்களுக்கு கொடுப்பது ஆயினும் கூட்டுணர்வோடு கலைஞர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதும் ஊடாடுவதும் சந்திப்பதும் மனித உறவுகளை மேம்படுத்துவதில் அற்புதமான பங்கினை வகிக்கின்றது வெளியீட்டுரை நன்றியுரை வெளியீட்டுரையினை நானும் நன்றியுரையினை சஞ்சியினும் நிகழ்த்தினோம் இந்த கவிதை தொகுப்பின் உள்ளடக்கம் என்ன அதாவது எந்த அடிப்படையில் இந்நூல் தொகுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு ஏன் வெளிவருகின்றது தொகுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விளக்கும் அடிப்படையில் வெளியீட்டுரை அமைந்தது எண்பதுகளின் நடுப்பகுதியிலிருந்து எண்பதுகளின் இறுதி காலங்களில் எழுதிய முன்னர் தொகுக்கப்படாத அதேவேளை பத்திரிகைகள் இதழ்கள் சஞ்சிகைகளில் வெளிவந்த கவிதைகள் தேடி கண்டடைந்து தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த நிறமற்று போன கெனவுகள் தொகுப்பில் இடம்பெற்ற கவிதைகள் இதில் மறுபதிப்பு கண்டுள்ளன தொகுப்பின் இறுதியில் இவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன பாடல்கள் எனும்போது தாயகத்திலும் தமிழகத்திலும் நோர்வேயிலும் இருவட்டுக்கள் நடனங்கள் நாடகங்கள் அரங்க நிகழ்வுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் அவை அக்கவிதைகளின் பிரதிபலிப்பும் அவை ஏற்படுத்துகின்ற தாக்கமும் அடிப்படையானவை விஜயேந்திரனின் கவிதைகளின் பேசுபொருள் வீரியம் அவை ஏற்படுத்தும் தாக்கம் அவை கடத்துகின்ற உணர்வு கவித்துவ அழகியல் கால பிரதிபலிப்பு காலம் கடந்து வாழக்கூடிய அக்கவிதைகளின் தன்மை என்பனவே இத்தொகுப்புருவாக்கத்திற்கான அடிப்படைகள் நன்றி